வினயம் திராசிரியில் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க காந்திமதி பாட்டி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜோசியர் சொன்னதையே மனசில் வந்து நினச்சிட்டே இருக்காங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சா கூடிய சீக்கிரம் மித்திராக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி சந்தோஷப்பட்டு நினைக்கிறாங்க கார்த்திகா வெயிட் பண்ணுறாங்க கார்த்திக் வந்தோன்னா என்னம்மா அது பலமான சிந்தனையில் இருக்கீங்க போல இருக்கு கண்டுபிடிச்ச நம்ம உடனே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போனோம் அதுவும் நாளைக்கே போனோம் என்னம்மா அது வேண்டுதல் ரொம்பவே பலமாக நீங்கள் உடனே போகணுன்னு சொல்ல மாட்டீங்களே என்னாச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் இதுக்காகலாம் போவாங்களா என்னோடய நம்பிக்கை விஷயத்தில் விளாடாத அதுவும் முக்கியமான ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க யார்மா சொன்னதுங்கிற மாதிரி கேட்குறாங்க வாசிங்கம்மாவை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் யார் கூடயும் இவ்வளோ ஈஸியாக வந்து டச்சாக இருக்க மாட்டீங்க அப்படி பண்ணுறீங்கன்னா அவங்களும் முக்கியமான ஆளாக தான் இருப்பாங்க சரி என்ன பண்ணும் நாளைக்கு உடனே ரெண்டு கார் வந்து எடுத்துக்க அம்மா நம்மக்கிட்டே இருக்கிறது ஒரு ட்ரைவர் தான் ரெண்டு காரை வச்சு ஓட்டணும்னா என்ன பண்ணுறது சரிம்மா நான் வெளியில் வந்து டிரைவர் வந்து அரேஞ்ச் பண்ணுறேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நாகலட்சுமி வந்து திங்க் பண்ணுறாங்க என்ன அப்படியெல்லாம் எதுவும் யோசிச்சிக்கிட்டே இருக்கீங்க யாரையும் நம்ம மாட்டி உள்ளான்னு பார்த்தா காலையிலேருந்து ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறானே சரி செக்யூரிட்டியை வம்புலு போன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை வம்புல்கிறதுக்காக போகிறாங்க என்னடா வீட்டை வந்து பத்திரமா பார்த்துப்பியா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் டேய் நான் ஓனர்ரா அந்த வீட்டுக்கு நீ ஓனரா நீயே அல்ல கை மாதிரி இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க என்ன எதுவும் பேச முடியல என் கையை வந்து கட்டி போட்டிருக்கு இல்லாட்டின்னு அட்டின்னு எனக்கு நைட் அடித்த மாதிரி கும்பு கும்முன்னு கும்பிடுவேன் என்னடா யோச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை மேடம் உங்களை தான் என்னது அடிக்கலாமா இல்லை மேடம் உங்களை அடிக்கலான்னு ஒருத்தன் வந்து யோசிச்சிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருப்பான் ஆமாண்டா அவன் ரொம்பவே மோசமான ஆள் தாங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக வந்து சமாளித்து பேசுகிறாங்க நம்ம ஆர்வம் நான் எதுக்காக வந்தேன்னா கேட்டு பக்கத்துலேயே நிற்கும் சரியா செக்யூரிட்டின்னா அதுக்காக தானே வந்திருக்கேன் சும்மா எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம் எல்லா இடத்தையும் பாதுகாப்புக்கணும்ல அதெல்லாம் நைட்டு பாதுகாத்தா போதும் இப்போதைக்கு கேட்டு பக்கத்துல இன்னும் இல்லை யாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கங்க கதவை திறக்க வேணா ஆமாம் இந்த வீட்டில் அப்படியே அடிக்கடி வந்துடுறாங்க கதவை திறக்கணுமா அதுவும் சல்யூட் அடிக்கணுமா இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உனக்காக இல்லை குட்டி விக்ரம்காவாக நான் இதெல்லாம் பொல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டின்னு வச்சுக்கிங்க இங்கேயே உன்னை அடிச்சிருவேன் ஏன்னா யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களை எப்படி கவனிக்கலாம் தான் மேடம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே இருக்கணும் நான் வரப்போல்லாம் சொல்லிவிட்டு எடுக்கணும் சரியாங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வினையும் வந்துடுறாங்க வினயம் கூப்பிட்டனால எதுக்கு உன்னை வந்து கூப்பிட்றீங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போக போகிறோம் எல்லாரும் போனோன்னா ரெண்டு கார் தேவைப்படுது நம்மள்கிட்ட கார்லாம் இருக்க பிரச்சனை இல்லை டிரைவர் ஆள் தானே இருக்காங்க நானும் அவ்வளோ தூரம் ஓட்டினா டயர்டாயிடும் அதுக்காக தான் இருக்கேன் வினைய உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான டிரைவர் யாரும் இருக்காங்களா நமக்கு தெரிஞ்சு யார் இருக்காங்க அருணதான்னு சொல்லணும் அருணை சொன்னால் நம்மளா சொல்ல முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இது எதுக்கு மேப்பிள்ள இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அதான் வெளியில் செக்யூரிட்டி இருக்கான்ல அவனை கூப்பிட்டா அவன் ஒரு காரை வந்து சமாளிப்பான் அவனுக்கு ஓட்ட தெரியுமா இல்லையான்னு தெரியாது கூப்பிட்டா தெரிய போதே ஒன்றா கத்துறாங்க நம்ம நாகலட்சுமி ஒன்று அவரும் வேகமாக வந்துடுறாங்க மேடம் எஸ் மேடம் சல்யூட் பண்ணுறாங்க என்ன சல்யூட்லாம் வித்தியாசமாக பண்ணுறீங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க இதில் இது வேறையா தேன் வந்து கேட்குறாங்க என்னம்மா ஒரே கூட்டமாக இருக்கேன் எங்கேயும் டூரு பிக்னிக் எங்கேயும் போகிறோமா பிக்னிக் டூர்லாம் இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் ஐய் ஜாலி ஜாலிங்கிற மாதிரி ஃபன்னாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்பெல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போக போகிறோமா அதுவும் ரொம்ப தூரம் இருக்குது ஜாலியாக இருக்குங்கிற மாதிரி கிட்டி விக்ரம் கிட்டி தேன் வந்து ஆசையாக பேசுகிறாங்க ரொம்பவே சூப்பர் ரொம்ப நாளாச்சு இது மாதிரிலாம் டூர் போய்ங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க உனக்கு கார் ஓட்ட தெரியுமா என்ன சார் இப்படி கேட்குறீங்க என்னை பார்த்து இப்படி கேட்கலாமா நான் அதுவும் தப்பாக கேட்டுட்டேன்னா என்ன அருண்னு சொல்லுங்கள் சார் கார் கிட்டே அதுவே ஃபஸ்ட்டு கீர் போட்டு கார் மட்டும் மூவ் ஆரம்பிச்சிடும் என்னடா பில்டப்ரியா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதான் தான் இங்கே கேள்வி தெரியும்னா மண்டே ஆட்டு தெரியாதனா இப்படி ஆட்டு அதை விட்டுட்டு நீ ஓராக சீன் போட்டுக்கிட்டு இருக்க காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சீனாக போட்டுக்கிட்டு இருக்கிறது நீ பில்டப் மேலே பில்டப்பா இதெல்லாம் நான் உனக்கு பார்த்தோன்ன சல்யூட் அடிக்கணுமா இதெல்லாம் என் காலை கொடுமை அருண் வந்து விக்னேய பார்க்குறாங்க ஏயா கொஞ்சம் பொறுத்துக்கு பொறுத்துக்கியா உன்னோட நக்கலான பேச்செல்லாம் இங்கே வேணாங்கிற மாதிரி கஞ்சாடையில் பேசுகிறாங்க உனக்காவையும் குட்டி விக்ரம்காவை தான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி யார் என்னன்னே பார்க்க மாட்டேன் இங்கேயே கும்மிடுவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதியா நானே கிட்டே கையில் விழுந்து காலில் விழுந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன் நீ வேற பிரச்சனை பண்ணாத சரிப்பா நான் எதுவும் சொல்ல மாப்பிள்ள கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லியே ஓட்ட தெரியும் மேடம் அதை முன்னாடியே சொல்கிறத விட்டுட்டு இப்போ என்ன இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகும் சரியா அதுக்கேற்ற மாதிரி துணியெல்லாம் பேக் பண்ணுங்கள் கடைசி நேரத்தில் எனக்கு துணி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கேட்டுகிட்டு இருக்கலாம் முடியாது சரியா அப்படின்னு சொன்னேன் சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களா அதுபடியே செஞ்சிடலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அருண் வந்து ரொம்பவே கோபமாக நிற்கிறாங்க அந்த இடத்துல சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த பொண்ணை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நான் சல்யூட் அடிக்கணுமா அதெல்லாம் எனக்கு தேவையா அந்த பொம்பளை எண்ணியும்தான் ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கெலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா தடைகளை தாண்டி போய் தான் ஆகணும் இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணிச்சு வச்சுக்கேன் கையை வச்சு அப்படியே குட்டி விடுவோம் மண்டையிலேங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரிலாம் எதுவும் செய்யாத சமயம் பார்த்து திருப்பி அடிச்சிக்கலாங்கிற மாதிரி வினையை வந்து பேசுகிறாங்க காந்திமதி பாட்டி வந்து யோசிக்கிறாங்க கார்லாம் ரெடி பண்ணியாச்சு போக வேண்டியதான் வாசிங் அம்மாவை கூட்டிகிட்டு போனால் மித்தனாட்டை பேசி அவங்க மனசையே வந்து புத்திசாலித்தனமாக மாற்றிடுவாங்க ஏன்னா அவங்க நம்மளை விட விவரம் தெரிஞ்சவங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல சரி கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் ரெண்டு மூணு நாள்னா அம்மா எப்படியா சமாளிக்கிறது அதுவும் ரெண்டு பேரும் கோயின்சிடென்ட்டாக பேசுனா அவங்களுக்கு சந்தேகம் வராதா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே காந்திமதி பாட்டி வந்து வாசிங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி என் கூட கோயிலுக்கு வர முடியுமா அதுவும் குலதெய்வம் கோயில் ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் தானே ஐடியா கொடுத்தீங்க உங்கள் மூலியமாக வந்து அந்த கல்யாணம் வந்து நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க பாசிட்டிவாக உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் எங்கள் வீட்லேயும் கூடிய சீக்கிரம் விசேஷம் நடக்கும் ஏற்கனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்ம ரெண்டு ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிக்க அப்படி இருந்தால் தானே தேனை வந்து கூடிய சீக்கிரம் மருமகளாக ஆக்கிக்க முடியுங்கிற மாதிரி நம்மளும் கேட்க முடியும் சரி வரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் சட்டுன்னு ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவி செய்யலைனா எப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக விட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க உங்களை மாதிரி தன்மையான ஒரு ம சம்மந்தி கிடச்சா கூடிய சீக்கிரம் தேனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் ஏன் மனசில் இருக்கிறது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இதை பற்றி இப்போ கேட்க வேண்டாம் கூடிய சீக்கிரமாங்க பைக்கெலாம் அங்கே மாதிரி யோசிக்கிறாங்க அருணும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வரப்போ அம்மாக்கிட்ட கேட்பாங்க அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு நாள் வெளியில் போகிறேன் வாசிக்கம் அம்மா வந்து கேட்பாங்க என்னது நம்ம கேட்கலான்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இதுவும் நல்ல சந்தர்ப்பம் தான்டா அம்மாட்ட எதுவும் கேட்காம நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போய்ட்டு வந்துடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அல்டிமேட்டாக சொதப்போ போது வெயிட் பண்ணி பார்ப்போம் அணு வினையும் இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போகிறாங்க